கோவை கார் வெடிப்பு சம்பவத்தில் முக்கிய ஆதாரங்கள் அழிக்கப்பட்டதாக கவர்னர் ரவி பேசியதற்கு தமிழக காங்கிரஸ் கண்டனம் தெரிவித்துள்ளது. ஆளுநர் என்பவர் அரசமைப்பு சட்டத்தின் பிரகாரம் நியமிக்கப்பட்டார். மற்றவர்களைப் போல அவர் பேச முடியாது, பேசக்கூடாது என்பதுதான் மரபு. ஏன்னா இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டத்திற்கு பிரதிநிதி தமிழ்நாட்டிற்கு அவர்தான். ஆனால் அவர் ஒரு கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் போல கோவை குண்டுவெடிப்பு வழக்கில் என்ஐஏவுக்கு அந்த வழக்கை திருப்பி அனுப்புவதற்கு 4 தினங்கள் கால அவகாசம் எடுத்துக் கொண்டார்கள். இதற்கு யார் காரணம்? இப்படி ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். அதனோடு தொடர்ச்சியாக இன்னொன்றையும் அவர் சொல்லுகிறார். அந்த 4 தினங்களில் முக்கியமான ஆதாரங்கள் அழிக்கப்பட்டிருக்கின்றன. இது என்னன்னா, நேரடியாக தமிழக அரசாங்கத்தின் மீது அவர் ஒரு போர் தொடுத்திருக்கிறார். மிக அபாயகரமான ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறார். தேச விரோத செயல்களில் தமிழக அரசு தன்னை பிணைத்துக் கொள்கிறது என்கின்ற கருத்து வருகிற மாதிரி பேசியிருக்கிறார். உண்மையாக கண்டிக்கிறோம். ஏன்னா இதில் அரசியல் உள்நோக்கம் இருக்கிறது. இந்த ஆட்சியை வந்து கதிகலங்க அடிக்க வேண்டும் என்று அவர்கள் கருதுகிறார்கள். இங்க எடப்பாடி அன்றைக்கு எப்படி கைகட்டி வாய்ப்பூத்தி மோடிக்கு முன்னால் நின்றாரோ, அதே போல இன்றைய தமிழக முதலமைச்சரும் போய் நின்றால்தான் அவர்களுக்கு திருப்தி வரும். எனவே அதற்காகத்தான் இதை போன்ற காரியங்களை செய்கிறார்கள். இதை தமிழக காங்கிரஸ் வன்மையாக கண்டிக்கிறது.